வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் திரை விமர்சனம் நீலம் ப்ரொடக்ஷன் ப.ரஞ்சித் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் இரண்டாம் உலகப்போரின் கடைசி குழு. இந்த படத்தின் எடிட்டிங் செல்வா, ஒளிப்பதிவு கிஷோர்குமார், இசை டென்மா, எழுத்து இயக்கம் ஆதியன் அதிரை. இந்த படத்தில் நடித்திருப்பவர்கள் தினேஷ், ஆனந்தி, ஜான்விஜய், ரித்விகா, முனிஷ்காந்த் மற்றும் பலர் நடித்திருக்கின்றனர். ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர்ல வெடிக்காத நிறைய குண்டுகள் வந்து கடல்ல வீசப்படுது. அப்படி வீசப்பட்ட சில குண்டுகள் வந்து கரை ஒதுங்குது. அப்படி கரை ஒதுங்கின குண்டுகளை வந்து கப்பலோட உதிரி பாகம்னு நினைச்சிட்டு பழைய சாமான் கடைகளுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போற குண்டுனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கறதுதான் படத்தோட மிச்ச கதை. தினேஷ் வந்து நிறைய படங்கள் நடித்திருந்தாலும் இந்த படத்தினுடைய கதாபாத்திரம் மூலமாக ரொம்பவே ஈர்க்கப்படுறாருன்னு சொல்லலாம். தினேஷ் வந்து ஒரு இரும்பு கடையில டிரைவரா வேலை பார்க்கறாரு. அவருக்கு சொந்தமா லாரி வாங்கி ஓனர் ஆகணுங்கிறதா அவருடைய ஆசை. தினேஷ் வந்து இரும்பு கடையில டிரைவரா வேலை பார்க்கறாரு. அவர் சொந்தமா ஒரு லாரி வாங்கி ஓனர் ஆகணுங்கிறதா அவருடைய கனவு. இந்த படத்தோட காட்சிகளில் அவர் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனிதாபிமானமும், வெடிகுண்டை லாரியில் வச்சுட்டு சுத்தம் போதும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கே திக் திக்குன்ட்டு இருக்கும் அந்த காட்சிகள்லாம் அவருடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கார். படத்தில் லாரி டிரைவரை காதலிக்கிற கதாபாத்திரமாக வராங்க ஆனந்தி. படத்தில் சில காட்சிகள் அவங்க ஒட்டாமல் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பை அவங்க நல்லாவே பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிரைவரோட கிளீனராக வராரு முனிஷ்காந்த். எங்க குண்டு வெடிச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு படபடப்பு மக்கள் மனதுல ஏற்படும் போதெல்லாம் அவரு ரொம்பவே ஈர்த்து அந்த இடங்கள்ல சிரிக்க வைக்கிறாரு. குண்டு வெடிப்பை பத்தி ஆராய்ச்சி செய்யும் பத்திரிகையாளரா ரித்விகா வராங்க. அவங்க அந்த காட்சிகள்ல கனகச்சிதமா புரண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தினுடைய காட்சிகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொன்றுமே நம்ம கண் முன்னாடி நிக்கிற மாதிரி ரொம்ப அழகாகவே ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் கிஷோர்குமார். படத்தினுடைய காட்சிகளுக்கு ஏற்றாற் போல பின்னணி இசையை ரொம்ப அழகாகவே அமைத்திருக்கிறார் டென்மா. இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அனைத்தையும் ரொம்பவுமே சிறப்பாக செஞ்சிருக்காரு அதியன் ஆதிரை. இரண்டாம் உலகப்போரின் கடைசி குண்டு இந்த படம் பார்ப்பதற்கு ரொம்பவும் விறுவிறுப்பாகவும் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் அமைஞ்சிருக்கு. அதனால தமிழ் ரன் டிவி நேயர்கள் சார்பாக இந்த படத்தை எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கிற ஒரு கோரிக்கையோட உங்களிடம் இருந்து விடைபெறுவது ரம்யா கார்த்திக்.